Satyabhama Institute of Science and Technology, Chennai. காலையில் வெளியிடப்படுகிறது 10ஆம் தேர்வு முடிவு. பிற்பகலில் பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியாகின. வரும் 28ஆம் தேதி புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கிறார் பிரதமர் மோடி. கர்நாடகாவில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ராமையா. துணை முதலமைச்சராக பதவி டி கே சிவக்குமார். கர்நாடக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மம்தா பானர்ஜி, சரத்பவார், நிதிஷ்குமார், உத்தவ் தாக்கரே கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கும் அழைப்பு. கர்நாடக முதல்வர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கும் ராகுல் காந்தி வரும் 21ஆம் தேதி தமிழகம் வருகிறார். தமிழ்நாட்டில் சல்லிக்கட்டு போட்டி நடத்த தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாட்டு வரலாற்றில் பொன்னுக்களால் பொறிக்கத்தக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு என முதலமைச்சர் ஸ்டாலின் ட்வீட். சல்லிக்கட்டு தீர்ப்புக்கு ஓ பன்னீர்செல்வம் விஜயபாஸ்கர் வரவேற்பு. அதிமுக அரசு கொண்டு வந்த சட்டமே தீர்ப்புக்கு காரணம் என ஓபிஎஸ் பேட்டி. சல்லிக்கட்டு மீதான தடை முழுமையாக நீங்க பிரதமர் மோடியே காரணம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. சல்லிக்கட்டுக்கான தடை முற்றிலுமாக நீங்கியதற்கு தமிழக அரசு எடுத்து வைத்த வாதங்களே என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புதிய தலைமுறைக்கு பேட்டி. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சட்டத்துறை இணையமைச்சராக இருந்த எஸ் பி சிங் பாகல் சுகாதாரத்துறை இணையமாக நியமிக்கப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் அருகே குடிய பகுதிகளில் சுற்றி வந்த 2 காட்டு யானைகளுக்கும் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டன. அர்ஜென்டினாவில் பிரம்மாண்டமான டைனோசர் எலும்பு கூடுகள் கிடைப்பு. கோலி ரோஹித் சர்மாவை பின்னுக்கு தள்ளி ஐசிசி பேட்டிங் தரவரிசையில் அயர்லாந்து வீரர் ஹாரி டெக்டர் முன்னேற்றம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.